ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயுக்தா பிளாக். இன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் ஃபேவரட்டான டெலிஷியஸான ஒரு சூப்பரான சின்ன வெங்காய மணத்தக்காளி வெத்தக்குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப யம்மியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான வெத்தக்குழம்பு. ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் இந்த மாதிரி அயன் பேனில் ஹெவி பாட்டம் கடாயில் பண்ணும்போது வெத்தக்குழம்பு இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இங்கே வெத்தக்குழம்பு சூடாயிட்டிருக்கு. நான் சின்ன வெங்காயம் மணத்தக்காளி வெத்தக்குழம்புன்னு சொன்னேன். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப், ஏன்னா இதுதான் மெயினு. ஸோ ஒரு கப் சின்ன வெங்காயம், இதான் மணத்தக்காளி, நல்லா காய வச்ச மணத்தக்காளி சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வேணுன்னா போட்டுக்கோங்க, வேணுன்னா விட்டுக்கோங்க, ஆனால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெது வெதுப்பான சுடு தண்ணியில் புளிய கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு வேற என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு, வெந்தயம், அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது சாம்பார் பொடி. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், நல்லெண்ணெயில் தான் வெத்தக்குழம்பு செய்யணும். உண்டுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஸோ உண்டுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்கும். ஆனால் நல்லா உண்டு நல்லெண்ணெய்னா நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெளியிட்டோம். அதோடய பெருங்காயம் போட்டுக்கிறேன். சில பேர்லாம் வெங்காயம் சேர்த்தா பெருங்காயம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறவங்க சேர்த்துக்காதீங்க. நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க, அதுக்குள்ளே மற்ற சாதனங்களை போட்டுறாதீங்க. நல்லா வெடிச்சு வரட்டும். இந்த வெத்தக்குழம்பு செய்யும் போதே நல்ல மணம் வரும், நல்ல வாசனை வரும். எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு வெத்தக்குழம்பு இருந்தால் போதும், வெட்டக்குழம்பு சுட்டாப்பெல்லாம் சூடான சாதம் இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு அதுக்கு மேலே ரொம்ப பிடிக்கும். ஸோ வெத்தக்குழம்பு பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ நல்லா வெடிச்சு வச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் போட்ட சூட்டோடையே மணத்தக்காளியும் போட்டுட்டேன். நல்ல மணத்தக்காளி பொரியணும். பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாகிருக்கு பார்த்தீங்களா மணத்தக்காளி. இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். இப்போ தேவையான கொஞ்சமான மஞ்சள்தூள், வெங்காயம் போட்டதுனால உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இந்த வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி தெரியுதா, நல்ல வாசம் நல்ல மணம். இது எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எனக்கு சாம்பார் பொடி அரைச்சி கொடுத்துடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக சாம்பார் பொடி ரெசிபி தெரியல. நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டுவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பார் பொடி ரெசிபி சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான சாம்பார் பொடி இது, கண்டிப்பாக இதோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சீக்கிரமாகவே. இதெல்லாம் முதல்ல வதங்கட்டும். ஒரு லைட் பிங்கிஷ் கலர் வரும் அந்த டைமில் நம்ம சாம்பார் பொடியை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா சுண்டை வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போதும். இப்போ
நான் ஒரு நெல்லிக்காசை புளி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு இவ்வளோ சாம்பார் பொடி கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பூண்டு போடுறதுக்கு ரொம்ப இஷ்டம்னா, நம்ம மணத்தக்காளி வெங்காயம்லாம் போட்டாலும் அந்த டைமில் பூண்டு இடிக்காதீங்க, அப்படியே முழுசாகவே பூண்டு போட்டு வதக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றிடலாம். புளியை நல்லா சாறு நல்லா ஊற வரைக்கும் நல்லா கையால் வடிச்சுக்கோங்க. இப்போ போட்டுக்கலாம். முதல்ல கையை இங்கே வைக்காதீங்க, அதனால் கையை சுட்டுடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிடிக்கணும். விடுங்க, இப்போ அப்படியே சுடுது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் புளி சாறு எடுத்து போகிறேன். இது எந்த மாதிரி வெத்த குழம்பு அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இது வந்து ஒரு ஐயராத்து வெத்த குழம்பு. எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக வெத்த குழம்பு பண்ணுவாங்க, மணத்தக்காளியில், அப்புறமா வந்து சின்ன வெங்காயத்தில், இதுலேயே வந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ ஆனால் சின்ன வெங்காயம் தான் வந்து வெத்த குழம்புக்கு டேஸ்ட்டே, சின்ன வெங்காயம் தான். ஸோ நல்லா இது பண்ணியாச்சுங்க, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் வைக்கலாம். அது சுண்ட ஆரம்பிக்கும் போது நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெத்த குழம்போட டேஸ்டே வந்து அதை சிம்மில் வச்சு கொதிக்க விடும் போது தான். ஸோ சிம்மில் ஒரு 10 to 20 minutes அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். 20 minutes அப்புறமா வெத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ யம்மியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 20 minutes ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே செம்மையாக இருக்கு. எனக்கு அப்படியே நாக்கு ஊறுச்சு சாப்பிட. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு தொக்கு மாதிரி சூப்பராக வந்துருக்கு. இந்த இடத்துல நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து பிளேட்டில் சூட சாதம், உருளைக்கிழங்கு கறி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் சாதத்தில். நல்லெண்ணெய் விட்டுட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை A1. ஸோ இப்போ இந்த வெத்த குழம்பு நல்லா சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து பாருங்கள். ஸோ எம்மியான டேஸ்டியான வெத்த குழம்பு இஸ் ரெடி. அப்படியே சுட சுட உருளைக்கிழங்கோட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு இல்லை மணத்தக்காளி மட்டுமே போட்டு இதே மெத்தடில் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, என்னோட பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் பெல் பட்டனை அழுத்துங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.